கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் பிப்ரவரி 13. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். 1 தெசலோனிக்கேயர் 5:24. அன்பானவர்களே, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்துக்கு ஆட்டுக்குட்டியானவரை நாம் திருமணம் செய்வதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். இன்று நாம் எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் அது நிச்சயமாக நம்முடைய இறுதி ஆயத்த நிலையை பாதிக்கும். இக்காரியத்தை குறித்து நம்முடைய மனதின் அடித்தளத்திலே அடிப்படையான நம்முடைய நோக்கத்தை விட்டு மாறக்கூடாது. நமது சரீரம் அபூர்ணமானது என்பது கர்த்தர் அறிந்து ஒன்றே. எனவே தேவ சோதனை நம்முடைய சரீரம் பூர்ணமானதா என்பதை பற்றி இல்லாமல் நம்முடைய இருதயம் பூர்ணமானதா என்பது பற்றியே இருக்கும். தேவனுக்கு முன்பாக நமது இருதயம் பூர்ணமானதா இருந்தால் நம்முடைய சிந்தையும் செயலும் அன்பின் பிரமாணத்திற்கு இசைந்ததாக இருக்க ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் பக்தி விருத்தி உள்ளதாக இருக்கும்படி நாம் பார்த்து கொள்வோமே ஆனால் மிக பிரியமான தேவகுமாரின் சாயலாயிருப்போம். நமது தெய்வீக மனவாளனைப் போல நாமும் மாறுவோம். ஏற்ற வேளையிலே சொல்ல முடியாத அந்த சந்தோஷத்திற்குள், கைவேளை அல்லாத பரலோகத்தில் உள்ள நித்திய வீட்டிற்குள் நுழைவோம். அப்பொழுது கர்த்தர் நம்மை பிதாவிடத்தில் அழைத்து, இதோ தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட கலைத்திரையற்ற மனவாட்சி என்று மிகுந்த சந்தோஷத்தோடு காண்பிப்பார் என்பதே. ஆமேன்.